கைஸ் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை இப்போ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸில் ஒரு முக்கியமான நம்பர் ஒன் பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் தான். ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களா, அந்த அளவுக்கு தரமான பிளேஸ்மெண்ட்ஸு 95% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு காலேஜ். அண்ட் உண்மையாகவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஹை கட் ஆஃப் இருந்தால் மட்டும் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அப்படி இங்கே உள்ள வந்து என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குது, உண்மையாக இங்கே வந்து கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து ஒரு ட்ரீம் காலேஜாக கூட இருக்கும், கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. இது வந்து டேரக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜ். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜில் நம்பர் ஒன் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக சிஇஸ் ஆகுங்க. ஸோ இதோட சிக்ஷா ரேட்டிங் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 4.3 out of 5 கொடுத்துருக்காங்க, விட்ஸ் அ கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கோம் இது வந்து ஒரு ஹை கட் ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் 198, 199 அதை தாண்டி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து இங்கே வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்கும் இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுங்கிறது. அண்ட் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியும் அந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இந்த சிஇஜிங்கிறது. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு கேம்பஸ் லைஃப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 அருமையான கேம்பஸ் லைஃப் தான். உங்களை வந்து உள்ளே ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ், வெல் மெயின்டைன்டு கேம்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நார்மலாக எல்லா காலேஜஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களை வந்து ஃபெஸ்ட் நடக்கும், ஈவெண்ட் நடக்கும், கல்ச்சுரல்ஸ் நடக்கும். உங்களை வந்து கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த உங்களை வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது, ரொம்ப நல்லா தான் இருக்கும், டவுட்டே கிடையாது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தம் இங்கே வந்து படிக்கிற பசங்க தான் மோஸ்ட்லி வந்து வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸ் உங்களை வந்து படிப்புலேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் நீங்கள் டைவர்ட் ஆகிறதுக்கான துளி கூட வாய்ப்புங்கிறது இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வந்தோமா படித்தோமா பெரியாளானமா அந்த கணக்கில் தான் உள்ளதே வருவீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வரவங்க ரொம்ப லிமிட்டடாக தான் இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இங்கே இருக்கிற லேபு எல்லாமே வந்து உங்களை ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தான் ஆனால் பழைய இன்ஸ்டியூஷனாக இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னுமே வந்துட்டு டெவலப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ட் மெஜாரிட்டி பிளாக்ஸை வந்துட்டு அங்கே ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அளவுக்கு ரெனோவேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் இங்கே உங்களோட இப்போ இன்டர்ன்ஷிப்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து வித் ஸ்டைஃபண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், பிகாஸ் எப்பவுமே இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டு, நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பிச் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி எப்படினா நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க ஃபீஸுமே வந்து ரொம்ப லோ ஃபீஸ் தான், அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு ஏற்ற ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் கம்மிங் டு ஒரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸை பற்றி கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எல்லாருமே வந்து பிஹெச்டி முடிச்சவங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தமும் வந்துட்டு ஐஏஎம்லேருந்தோ ஐஐடிலேருந்தோ இந்தியாவில் இருக்க டாப் இன்ஸ்டியூஷனில் டீச் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இங்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற போது அந்த அளவுக்கு உங்களை வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ட் அது ரொம்ப 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 பெரிய கேம் சேஞ்சிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் இருக்கிற எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், பிகாஸ் அதுக்காக தான் நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து படிக்கிறோம், அந்த ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக. அண்ட் அது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஆண்டர்பிரனர் செல் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஜஸ்ட் எனக்கு வேலைக்கு போகணும் அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து நீங்கள் படிச்சு கொஞ்சம் பெரிய அளவு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கிளப் அப்படின்னே ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்குது ப்ரோ, இதை நான் வந்து பிஸ்னஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட்ஸ் இப்போ எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பசங்க உங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணி நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் காலேஜ் படிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப 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 பெரிய விஷயம் கைஸ். சரி ப்ரோ, இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன், எனக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறியா, ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசினேன், ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது, ஒரு கேள்வியும் வேணாம். அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஃபுட்டுமே எல்லாருமே ரிவ்யூஸ் ஆனது எப்படின்னா ஃபுட்டு சூப்பராக தான் ப்ரோ இருக்கும், எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் ஆப்வியஸாக ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்காது. சரி ப்ரோ ஓகே, எண்ட் ஆஃப் தி டே வந்து முக்கியமான விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ப்ரோ, ரொம்ப சிம்பிள், அப் டு 95% வரையும் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இருக்க 5% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்துட்டு மாஸ்டர்ஸ் சில பேர் போவாங்க இல்லையா, அவங்க தான் அந்த 5%. மெஜாரிட்டி எம்என்சிஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வந்து ஹையரிங் வருவாங்க. அண்ட் 600+ கம்பெனிஸ் யோசிச்சு பாருங்கள், 600+ கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது பெரிய 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 பேக்கேஜஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே இருக்க பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 36 LPAக்கும், லோவஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 6.7 LPAக்கும். ஸோ ஆவரேஜுங்கிறது எப்படி பார்த்தா உங்களுக்கு 10க்கு மேலே தான். அண்ட் அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக நீங்கள் வரீங்க, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் தரமாக இருக்கும். உங்களை டேலண்ட்டை பொறுத்து தான், 10 லட்சரூபா வாங்குறீங்களாவும் 20 லட்சம் வாங்குறீங்களோ 30 லட்சம் வாங்குறீங்களோ அது வந்து உங்களோட திறமையை பொறுத்து. பட் மினிமம் எப்படி பார்த்தாலும் 10 லட்சரூபா நீங்கள் வாங்கிடுவீங்க.
நான் சொல்கிறது வருஷத்துக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் கவலையே பண்ணா, ஒன்லி ஒன் திங் ஃபோக்கஸ், அதில் மட்டும் முக்கியம். படிக்க வந்தோன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக எடுங்க, அது ரொம்ப முக்கியம். சரி ப்ரோ, ஓவரால் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்ணை முடி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி காலேஜஸ் வந்து கிடைக்கிற ரொம்ப கஷ்டம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓவரால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.